ஏ கைஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்க நந்தினி வர்ஸ்கல். இன்னைக்கு நம்ம கார்டன் டூர் தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், பாப்பி செடி, அப்புறம் அந்த ஸ்னேக் பிளான்ட்டு, புல்புல் எல்லாமே இருக்குது நம்மள்கிட்ட. அப்புறம் அந்த புலாந்த செடி மேலே மாடி வரைக்கும் ஏறும், அது மாடி தோட்டத்தில் இருக்குது. மாடி தோட்டத்தில் நாங்கள் ஒரு தடவை காட்டுறோம். நாங்கள் அந்த ஓல் நம்ம வச்சுருக்க வெஜிடபிள் வேஸ்ட்டு அதெல்லாம் இங்கே தான் நாங்கள் போடுவோம் செடியில். அப்போ தான் அது ஒரு உரம் மாதிரி மேக் ஆகும். அந்த உரம் நம்ம செடிக்கு போடும்போது நல்லா அது க்ரோ ஆகும். இப்போ பாருங்கள், மாசி பச்சலை, பட்டன் ரோஸு இதெல்லாம் வச்சுருக்கோம். மாசி பச்சலை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் அப்படியே பார்க்க. அப்புறம் ரோஸ்மெரி, புல்புல், செம்பருத்தி, பிங்க் செம்பருத்தியில் இப்போ தான் ஒரு பூ பூத்துருக்கு. அப்புறம் ஒரு முட்டு, மூணு முட்டு வச்சுருக்கு பாருங்க, எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்குன்னு. பிங்க் கலரில் சூப்பராக இருக்குல்ல. இது ஒரு க்ரோட்டன்ஸு. நெக்ஸ்ட்டு இது வந்து துணுக்கு பச்சலை. இதான் இதோட ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இதான் ஒத்த செம்பருத்தி, ரெட் கலர். இதை நம்ம சாமிக்கும் வைக்கலாம், அதே சமயம் ஜூஸும் போட்டு குடிக்கலாம். இதில் எப்படி ஜூஸ் போடுறதுங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். இதை பாருங்கள், இதான் பொமக்ரானட் பிளான்ட். இனிமேல் தான் வளரும் நல்லா. இதான் சங்குப்பூ செடி. இந்த சங்குப்பூவை நம்ம சாமிக்கெல்லாம் வைக்கலாம் பாருங்கள். என் தம்பிங்கெல்லாம் இதுக்கு வாட்டர் விடாங்க, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஃப்ளார் லைட் ப்ளூ கலரில் இருக்கு. இது பேர் தான் அடுக்கு குண்டு மல்லி. இதை நாங்கள் இப்போ கட் பண்ணி விட்டுருக்கோம். இதை நாங்கள் கட்டி எங்கள் தலையில் வச்சுட்டு போனோம்னா எல்லோரும் கேட்பாங்க, இந்த செடியில் எங்களுக்கு ஒன்று தாங்கன்னு. பாருங்கள் எவ்வளோ பெருசாக பூத்துருக்குன்னு. இதோட ஃப்ராக்ரன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதோட பட்டே எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். பாருங்கள் ஒயிட் ரோஸை எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுக்கு நாங்கள் வெங்காயத்தூள், முட்டை ஓடெல்லாம் போடுவோம், டீத்தூள்லாம் கூட நாங்கள் போடுவோம். இதெல்லாம் ஒரு நேச்சுரல் ஃபெர்டிலைசர். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதெல்லாம் க்ரோட்டன்ஸ் பாருங்கள், எவ்வளோ க்ரோட்டன்ஸ் இருக்குன்னு. இந்த மணி பிளான்ட், அப்புறம் ஸ்னேக், ஸ்பைடர், இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணும். நாங்கள் எங்கே வெளியில் போனாலுமே நியூ க்ரோட்டன்ஸ் ஏதாச்சும் இருந்தால் நாங்கள் அதை வாங்கிட்டு வந்துடுவோம். இதுதான் பாம் ட்ரீ. இது நாங்கள் பெருசாகவும் வச்சுருக்கோம். இது குட்டி. இங்கே பாருங்கள் அலோவேரா. இது எல்லார் வீட்லேயும் இருக்கும் மேக்ஸிமம். இது பேர் தான் வில்வம். இது சிவலிங்கத்துக்கு ரொம்ப பிடிச்சது. நாங்கள் எப்போ சிவன் கோயிலுக்கு போனாலும் இந்த வில்வத்தோட இலையை நாங்கள் பறிச்சிட்டு போவோம். இதில் காயெல்லாம் கூட காய்க்கும் பாருங்கள். குட்டி வாழை மரம்லாம் இருக்குது. இந்த க்ரோட்டன்ஸை நான் ஆல்ரெடி நாங்கள் சொல்லியிருப்போம். இந்தமாரி கிளை விட்டுச்சுன்னா இதில் உள்ள செடியெல்லாம் நம்ம தனித்தனியாக நட்டு வச்சோம்னா அது நல்லா க்ரோத் ஆகும். இதெல்லாம் ஒரு க்ரோட்டன்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மணி பிளான்ட்லாம் ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணும். இது பாருங்கள், எங்கள் வீட்டில் நிறைய மணி பிளான்ட் இருக்குது. பாருங்கள் வாழை மரம். வாழை இலையில் சாப்பிட்றது ரொம்ப ஹெல்த்தி. இது பலாக்கன்று, இப்போ தான் சின்னதாக இருக்குது. நாங்கள் எப்போயோ வச்சோம், கொஞ்சம் தான் வளர்ந்துருக்கு. அப்புறம் கருவேப்பிலை செடி, தென்னை மரம் ரெண்டு இருக்குது. அப்புறம் கொய்யா மரம் பாருங்கள். கொய்யா மரத்தில் நிறையா கொய்யாக்காய் காய்க்கும். நாங்களும் நிறையா சாப்பிட்ருக்கோம். இப்போ லைட்டாக வெட்டி விட்ருக்கோம். கருவேப்பிலை கன்று கீழே விழுந்து நிறையா முளைஞ்சிருக்கு. இது வந்து கிர்னி, கொஞ்சம் கொஞ்சமாக முளைஞ்சிட்டு வருது. இது சின்ன நந்தியா வட்டை. அதுக்கப்புறம் இதுவும் அந்த எல்லோ கலர் செம்பருத்தி. இது அப்புறங்க தார் விட்ருக்கு வாழை மரத்தில், ரெண்டு தார் நிறையா விட்ருக்கு. பூரவல்லியும் பூவம்பழமும் எங்கள் வீட்டில் தார் விட்ருக்கு. அதுக்கப்புறம் பாம்ஸு, நாங்கள் சின்னதாக ஒன்று வச்சுருக்கோம், நல்லா பெருசாகியும் வச்சுருக்கோம். பெருசானதுக்கப்புறம் அப்படியே ஒரு கட்டை மாதிரி இருக்குது, பார்க்குறதுக்கு பேம்பு மாதிரியே இருக்குது. இது ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி நாங்கள் வச்சுருக்கோம். அப்புறம்
மஞ்சப்பூ செடி இதெல்லாம் வச்சுருக்கோம். மாங்காய் மரம், அப்புறம் இதுவும் ஒரு குண்டு மல்லி தான். இது வந்து அது அடுக்கு மல்லி, இது வெறும் ஒத்த அடுக்கு. இதுவும் இது வந்து பன்னீர் ரோஸு. எதர் நாங்கள் பூத்து அது நாங்கள் பார்க்காமலே விட்டுட்டோம், அதனால் காஞ்சி எதர்லாம் கீழே விழுந்துருச்சு. அப்புறம் இது மாடி தோட்டம். மின்ட்டு பாருங்கள், சாமந்தி, எல்லோ சாமந்தி, துளசி, ஒயிட் சாமந்தி, அதுக்கப்புறம் இது தக்காளி செடி இப்போ தான் வளருது. இது பச்சை மிளகா, இதுவும் தக்காளி. ரோஸ் பாருங்கள், ரோஸ் நாங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருக்கோம். பிங்க் ரோஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். கீழே கொஞ்சம் மேலே கொஞ்சம்னு வச்சுருக்கோம். எல்லோ ரோஸு, ரெட் ரோஸு, எல்லாத்துலேயும் பட் இப்போ தான் வைக்கிது. நாங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருந்தோம். எல்லோ ரோஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். ரெட் ரோஸில் பட்டு விட்டுருக்கு, ஒயிட் ரோஸும் இருக்குது. இது பன்னீர் ரோஸு. பாருங்கள் ரெட்டு ரெட் ரோஸில் பட் விட்டு இருக்கு. அடுத்து இது பாப்பி. முன்னாடி காமிச்சது ஒரு மெடிசன் பிளான்ட்டு. இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.